நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. நாம் நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை சிவபெருமானை மறந்ததில்லை, அந்த சிவத்தை மறந்ததில்லை. எந்த நிமிடத்திலும் அவரது நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவரின் கருணை நமக்கு இல்லாமல் அந்த நாவில் அந்த மந்திரம் வந்துவிடுமா, அல்லது அந்த எண்ணம் தான் நமது மனதில் உதித்து விடுமா? ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் இறைவனை எல்லாம் ஈசனே என்று சரணடைந்து ஒவ்வொரு நொடியும் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்கின்றோம், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் துடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடந்தேராது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உயர்விலும் பெரிய உயர்வு அப்படிங்கிறது சிவமந்திரத்தை உச்சரிப்பது, பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது. அதனினும் சிறந்த உயர்வு என்பதை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். அகத்திலே இருளை வைத்துக் கொண்டு தான் யார் என்று உணராமல் அந்த அள்ளல் பட்டு கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு அவர்களை உணர்ந்து கொள்வதற்காக நாம் செய்கின்ற சேவையே அந்த இடத்தில் மிக உயர்ந்தது அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ நமக்கு தெரிந்துவிட்டது, நம சிவாய மந்திரம், சிவாய நம மந்திரம், இது போல குரு தீட்சை பெற்ற மந்திரங்கள் யாவும் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை வந்துட்டு உணர்ந்து கொள்ள செய்யும் என்று தினம் தினம் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு உள்ளிருக்கின்ற சிவத்தை அனுபவித்து கொண்டு அதன் பால் அன்பு செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த இன்பத்தை நாம் மட்டும் அனுபவித்தால் போதுமா? நாம் அனுபவிக்கும் அந்த இன்பத்தை பிறரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும், அதுதான் சிவத்திற்கு நாம் செய்கின்ற தொண்டு. அறியாமையில் உழன்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு, அறியாமையில் திளைத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் யார் என்று புரிய வைப்பதற்கு முதல் வேலையாக நாம் செய்ய வேண்டியது அந்த சிவமந்திரத்தினுடைய அருமையை புரிய வைத்து அவர்களதின் வாயால் அந்த மந்திரத்தை உச்சரிக்க செய்வதே நாம் செய்கின்ற பெரிய சேவையாக இருக்கும். நாம் அவர்களுக்கு பொன்னோ பொருளோ எதையும் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சிவத்தை அவர்களுக்கு புரிய வைத்தால் போதுமானது. நம்மால் செய்ய முடியுமா என்ற கேள்வி என்றும் எழக்கூடாது, நம்மால் செய்ய முடியும். அந்த அறியாமையை போக்குவதற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அது இறைவனிட்ட கட்டளையாக நினைத்து அதை செம்மையாக செய்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுள் இருக்கின்ற அந்த இறைவனை அவர்களும் உணர்ந்து அந்த ஆனந்தத்தை அவர்களும் உணர்ந்து அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கும் போது கண்டிப்பாக அந்த சிவத்தின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த சிவம் என்பது யாதென அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமும் வரும். அதற்கான சிறிய முயற்சியாகத்தான் நாம் கேட்டுக்கொள்வது. அறியாமையில் இருக்கின்ற மக்களின் மனதில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. நாம் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை அனைவரும் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் என்றும் இருந்து கொண்டிருந்தால் கட்டாயமாக இந்த உலகம் சுபிக்ஷ நிலையை அடையும். இறைவனின் மந்திரத்தை கூறுவது அவ்வளவு எளிதல்ல. இறைவனின் கருணை பெற்றவர்களால் மட்டுமே அந்த மந்திரத்தை, அப்படி இறைவனின் கருணையை பெற்று அவர் மந்திரத்தை சொல்லும் நாம் பிறருக்கும் அந்த இன்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் அதைவிட சிறந்த சேவை இந்த உலகத்தில் வேறேதும் இருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே ஆனால் கண்டிப்பாக இந்த உலகமானது சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உறக்க சொல்வோம் சிவாய நம நம சிவாய என்று. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.